3 times 19 Aku titik.
பத்மாவதி, நீங்க சொன்னது கேட்கவே இல்லை. வாய்ஸ் கேட்கல. இல்லம்மா கேட்கல. शिवपदस्य मुनीन्द्र पंदा विभुमसिन्धय मसंज्ञमाद्य ब्रह्माणमीश्वर
மணந்த மணங்கேதும் யோகிச்ச வரம் வதிதே யோக வணிங்க மேகம் ஞானஸ்வரூபம் அமன భగవన్ పురుషోత్తమోసి శ్రీతలామల భూషణాయ తుభ్యం నమో శ్రీ జగద పరమేశ్వరాయ తుభ్యం నమో జినే భవో తదిశోషణాయ. అంకుల్ నెక్స్ట్ వీక్ సోల్ర అంకుల్ మన్యవరాం హరికలాదయ ఏవ దుస్తా తృష్టేషు ఏషు త్రిదయ కైడోషమేదిక్ విశిరేణ భవద పువ్యేన నాన్యకచ్చిన్ మన అదినాద భవంతి రేభిస్త్రీణాం స్వరాని సరసో జనయంతి పుత్ర నాన్యాసుదం తదుబలం జననీ ప్రసూరా సర్వాలిశో తదడిపాని సగస్త రశ్మి ప్రాచే వెడిగ్ జనేది పురదం సుజాలం వామామనెండి మునయ్య పలమం పవిత్రం ఆదిత్యవర్ణ మమరంతమ సహ పురస్తాత్ వామేవ సమ్యగోబలభ్యజయంతి ముఖ్యం మయాసింద్యమసంగమాత్యం బ్రహ్మాణం వీశర్మనంగ మనంక కేదుం యోగీశ్వరం విదిత యోగం మనేక మేఘం స్వరూప మమల తమస ప్రదంతి స్కంద బుద్ధ స్వమేవ విభుదాచిత బుద్ధి బోధ సంకరోసి భువనత్రయ సంకరత్వా దాసితి రసి మార్గ విదే విదానా భూషణాయ జగద పరమేశనాయ வேற யாரா ட்ரை பண்றீங்களா? சரி, நம்ம
28 ஸ்லோகம் பார்க்கலாம். உச்சைர உச்சைர சோகதரு சோகதரு சம்ஸ்ருத சம்ஸ்ருத முன்மயுக முன்மயுக மாபாதி 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 ரூபமமல ரூபமமல பவதோ ரூபமமல நிதாந்தம் நிதாந்தம் ஸ்பஷ்டோல்ல ஸ்பஷ்டோல்ல சத்கிரண சத்கிரண மஸ்த மஸ்த தமோதானம் தமோதானம் பிம்பம் 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 ரவேரிவ ரவேரிவ பயோதர பயோதர பார்ஷ்வவர்த்தி பார்ஷ்வவர்த்தி ஓகே இன்னொரு டைம் பார்க்கலாம். அப்பனா பண்ண கூடாது. உச்சைர உச்சைர சோகதரு சோகதரு சம்ஸ்ருத முன்மயுக மாபாதி ரூப மமலம் பவதோ பவதோ நிதாந்தம் நிதாந்தம் ஸ்பஷ்டோல்ல ஸ்பஷ்டோல்ல சத்கிரண சத்கிரண மஸ்த மஸ்த தமோவிதானம் பிம்பம் ரவேரிவ ரவேரிவ பயோதர பார்ஷ்வவர்த்தி ஓகே. இது நம்ம ராகமா பாடினா எப்படி வருதுன்னு பாக்கலாம். உச்சைர சோகதரு சம்ஸ்ருத முன்மயுக மாபாதி ரூபமமலம் பவதோ நிதாந்தம் ஸ்பஷ்டோல்ல சத்கிரணமஸ்த தமோவிதானம் பிம்பம் ரவேரிவ பயோதர பார்ஷ்வவர்த்தி உச்சைர சோகதரு சம்ஸ்ருத முன்மயுக மாபாதி ரூபமமலம் பவதோ நிதாந்தம் ஸ்பஷ்டோல்ல சத் கிரணமஸ்த தமோவிதானம் பிம்பம் ரவேரிவ பயோதர பார்ஷ்வவர்த்தி. உச்சைர சோகதரு சம்ஸ்ருத முன்மயுக மாபாதிரூபமமலம் பவதோ நிதாந்தம் ஸ்பஷ்டோல்ல சத்கிரணமஸ்த தமோவிதானம் பிம்பம் ரவே
இப்போ மீனிங் பார்க்கலாம். அபி படிக்கலாம். உச்சை உயரே அசோக தரு சம்ஸ்கிருதம் அசோக மரத்தை சார்ந்திருப்பதும் உண்மயூகம் மேலே பரவுகின்ற கிரணங்களை உடையதுமான பவத உம்முடைய ரூபம் திருமேனியானது ஸ்பஷ்ட உல்லசத் கிரணம் நன்கு விளங்கும் ஒலியுடன் கூடியதும் அஸ்ததமோ விதானம் அழிக்கப்பட்ட இருளாகிய போர்வையை உடையதும் பயோதர பாஷவர்தி மேகத்தின் அருகிலுள்ள ரவே சூரியனுடைய பிம்பம் இவ உருவம் போல் நிதாந்தம் மிகவும் அமலம் நிர்மலமாக பவத்தி இருக்கின்றது. விளக்கம். கருமேகங்களுக்கு நடுவில் சூரியன் தனது கிரகங்களை வீசிக்கொண்டு விளங்குவது போல சமண சரணத்தில் அசோக மரத்தின் கீழ் பகவானுடைய பவித்ரமான ஒளிமயமான சரீரம் கூட தன்னுடைய ஒளிமயமான கிரணங்களை அள்ளி வீசிக்கொண்டு அழகாக காட்சி அளிக்கிறது. தீர்த்தங்கரரின் என் சிறப்பில் ஒன்றான அசோக மரத்தின் குறியீடு. இப்போ இந்த நெக்ஸ்ட் வர எட்டு ஸ்லோகங்கள் 28 36 வரைக்கும் இந்த எட்டு ஸ்லோகங்கள் வந்து எட்டு பிரதிஹாரி அப்படின்னு அப்படின்னா விசேஷங்கள். சுவாமி சமோசரணத்தில் உக்காந்தப்போ இந்த எட்டு விசேஷங்கள் நடக்கும். அதில் முதலாவது விசேஷம் தான் இந்த அசோக விருட்சம். அப்புறம் கேவல ஜானம் அப்படின்ட்டு பார்த்தா சுவாமி எல்லா தீர்த்தங்கரரும் வந்து இந்த அசோக விருட்சத்துக்கு கீழே உக்காந்து தான் சமோசரணத்தை கொடுப்பாங்க. அவரு சமோசரணம் நடக்கிறது வந்து இந்த எட்டு பிரதிகாரமும் 24 தீர்த்தங்கரருக்கும் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இன்னைக்கு பார்க்குறோம். இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பகவானுடைய விசேஷங்கள் அதனா எட்டு விசேஷங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அசோக விருட்சம். ஹே பகவானே, நீங்களும் வித்தராகி ஆகியிருக்கீங்க. இது உங்களுடைய சரீரத்தை பார்த்தாலே தெரியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. எப்படி அப்படின்னா சாந்தமான முகம். இப்ப நம்ம யாருன்னா பார்த்தா அவங்க சாந்தமா இருக்கிறாங்களா இல்ல கோபமா இருக்காங்களான்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும். அது மாதிரி பகவானுடைய முகத்தை பார்த்தா எப்பவுமே நம்ம சாந்தமான முகத்தை பார்க்கலாம். அப்படி நம்ம பார்த்த உடனே பகவானுடைய முகம் பார்த்த உடனே ரொம்ப சாந்தமா இருக்கும். ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் விசேஷம் அசோக விருட்சத்துக்கு கீழே உக்காந்து இருக்காங்க. அவங்க பின்னால் பகவான் பின்னால் இருக்கிற ஒலி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஆபா மண்டலம் அப்படின்னுவாங்க. பகவானுடைய நிர்மல ரூபத்தினால் ரொம்ப ஒளிமயமா இருக்கிறது. அதுபோல் இந்த மரம் எவ்வளவு பெருசு இருக்கும் அப்படின்ட்டு கூட சொல்றாங்க சாஸ்திரத்துல. பகவான் எவ்வளோ ஹைட் இருக்காங்களோ அதுக்கு 12 மடங்கு இந்த அசோக விருட்சம் இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த அசோக விருட்சம் அசோகம் அப்படின்னா வந்து
அசோக அப்படின்ட்டு டிரான்ஸ்லேட் பண்றாங்க. லிட்ரல் மீனிங் அசோகா அப்படின்னா அசோகா ட்ரீன்ட் எடுத்துக்கலாம், ஆனா அதோடைய இருக்கிற மீனிங் வந்து அசோகா அப்படின்னா சோகம் இல்லாதவர் அப்படின்ட்டு. பகவானுக்கு எப்பவுமே நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அவங்க வீத்தராகி அப்படின்னா யார் மேல பிரியமாகட்டும் கோபமாகட்டும் இருக்காது, அது இல்லாத போது சோகமும் இருக்காது. நம்மளுக்கு யாருன்னா பார்த்தா ரொம்ப பிரியமா இருக்கும், இல்லை அவங்கள பார்த்தும் கோபமா இருக்கும் அப்படின்னா தான் நம்மளுக்கு சோகம் எல்லாம் வரும், அப்படின்னா துக்கம் அப்படின்னு வரும். நம்மளுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த சோகம் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. பகவானுக்கு எதுக்கு சோகம் வராதுன்றதுக்கு சொல்றாங்க, பகவானுக்கு ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா அது எப்படி இருக்கோ அப்படியே ஸ்வீகாரம் பண்ணுவாங்களா, அதனால அவருக்கு கோபமாகட்டும் துவேஷமாகட்டும் கோபமாகட்டும் இல்லை அது பத்தி ஆசையாகட்டும் எதுவும் இருக்காது. ஸோ அதனால அவங்களுக்கு சோகம் எதுவும் இருக்காது என்றபடி சொல்றாங்க. இந்த ஸ்லோகத்துல பகவானுடைய அந்த வெளிச்சத்தை இல்ல அந்த முகத்தை வந்து கார்மோடத்துல வர சூரியன் போல் இருக்கீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்மளுக்கு மோடத்து நடுப்புறம் சூரிய ஒளிப்பு இருந்துச்சுன்னா எவ்வளோ பிரகாசமா இருக்கோ அவ்வளோ பிரகாசமா இருக்கிறீங்க, அந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தை எடுத்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் 8 ஸ்லோகமும் வந்து இந்த 8 விசேஷங்கள் தான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அசோக விருட்சம். ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல அப்படின்னா நம்ம டவுட் இருக்கு சொல்லுமா அங்கிள், மண்டே கிளாஸ் இருக்கு அங்கிள். ஆ மண்டே இருக்குமா? சரி அங்கிள். ஓகே ஓகே, நம்ம இப்போ ரித்தி மந்திரம் பார்க்கலாம். ஓம் ரீம் அர்ஹம் ஓம் க்ரீம் அர்ஹம் ரணமோ நமா மஹத்தவானம் மஹத்தவானம் ஸ்ரோம் ஸ்ரோம் நம ஸ்வாஹ ஓம் ரீம் அர்ஹம் ஓம் நமோ நமா மஹத்தவானம் ஜோம் ஜோம் நம ஸ்வாஹா. பாடனா எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓம் ரீம் அர்ஹம் நமோ மஹத்தவானம் ஜோம் ஜோம் நம ஸ்வாஹா. ஓம் ரீம் அர்ஹம் நமோ மஹத்தவானாம் ஜ்ரும் ஜ்ரும் நம ஸ்வாஹா. இப்போ சித்தி மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் நமோ பகவதே பகவதே ஜெய விஜய ஜெய விஜய ஜ்ரும்பய ஜ்ரும்பய மோஹய 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 சர்வசித்தி சர்வசித்தி சௌபாக்யம் சௌபாக்யம் சம்பதி சௌக்யம் சம்பதி சௌக்யம் சம்பதி குரு ஸ்வாஹா குரு ஸ்வாஹா. ஓம் நமோ ஓம் நமோ பகவதே
गति जय विजय जय विजय जृंभय 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 मोहय 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 सर्वसिद्धि सर्वसिद्धि सौभाग्यम सौभाग्यम संपत्ति सौख्यम संपत्ति सौख्यम कुरुकुरु स्वाहा कुरुकुरु स्वाहा இது நம்ம பாட்னா எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் ஓம் நமோ பகவதே ஜய விஜய ஜும்பய ஜும்பய மோஹய மோஹய சர்வ சித்தி சௌபாக்யம் சம்பதி சௌக்யம் குரு குரு ஸ்வாஹா ஓம் நமோ பகவதே ஜய விஜய ஸ்ருபய ஸ்ருபய மோஹய மோஹய சர்வ சித்தி சௌபாக்யம் சம்பதி சௌக்யம் குரு குரு ஸ்வாஹா அதே மாதிரி இந்த ஸ்லோகத்துடைய பலன் அப்படின்ட்டு பார்த்தா ஃபார் க்யூரிங் லெப்ரோசி அண்ட் விக்டரி இன் கோர்ட் கேசஸ் அப்படின்றாங்க. ஏதாவது நம்மளுக்கு கோர்ட் சம்மந்தமான பிரச்சனை இருந்தால் லெப்ரோசி வந்து நம்ம இப்போ ரொம்ப கம்மியாக தான் பார்க்குறோம், இல்லை ஸ்கின் ரிலேட்டட் டிசீஸ் அப்படின்ட்டு கூட எடுத்துக்கலாம். அது ஏதாவது இருந்தால் இது பயன்படும் அப்படின்றாங்க. ஏதாவது டவுட் இருக்கா? இல்லைன்னா நம்ம ஒரு டைம் பஞ்சமந்திரம் சொல்லிட்டு கன்க்ளூட் பண்ணலாம். ஓம் நமோ ஹரிஹங்கா ஓம் நமோ வச்சாய மங்களம் ஈஸ்வர பகவான் கி ஜெய், தாமர ஸ்தோத்ர கி ஜெய, சோபிஸ் தீர்த்தங்கர பகவான் கி ஜெய, மானதங்க ஆச்சாரிய மகாராஜ் கி ஜெய. ஓகே,